ஸ்ரீ குருப்பியோ நமஹ. வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. இல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி நீ என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாவது அருள் செய்தாய், யானும் வேண்டுவது அதுவல்லேல், வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றோ. மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார். நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், எனக்கு வீடு வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும், ஆரோக்கியம் வேண்டும், ஆயுள் பாவம் வேண்டும், செல்வம் வேண்டும், பணம் வேண்டும், காசு வேண்டும், நிம்மதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், இப்படின்னு வேண்டும்னு ஒரு 108 சொல்லுவோம். ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் தெரியுன்றார். அப்போது நாமளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருனா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர் குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான். இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் 1ஆம் தேதி 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த 10 விஷயங்கள் நடந்தே தீரும். ஒரு 10 விஷயங்கள் சொல்ல போகிறேன், அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும். குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது. பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங், பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே போல் திருமண யோகங்கள், குடும்ப ஒற்றுமை, அதே போல் கர்ம வினை தோஷங்கள், ஊழ்வினை கர்மாவால் காலதோஷங்கள், அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அதை பற்றியும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பெரும் பண வரவு, அதிர்ஷ்டம், இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது, உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா. அதே போல் மறைமுகமான பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள், இதெல்லாம் இருக்கா இல்லையா. அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது, உங்கள் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும். இந்த 10 விஷயங்களை உங்கள் ராசிக்கு எந்த இது நடக்கப்போகுது, எதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும், எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியால் மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது. நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப்போகுது. இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறப்போகுது. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப்போகுது. அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது. அதே போல் நீண்ட நாள் யுத்தம், ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. அதே போல் நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை, உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கு, உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது. அந்த ஊழ்வினை கர்மாவை விளக்குகின்ற வகையில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமையப் போகிறது. இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்போ உள்ளே பார்க்க போகிறோம்.
அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை, இந்த குரு பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம் செய்யப்போகிறோம். குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் வேள்வி, யாக வேள்வி, அற்புதமான முறையில் அதுவும் 108 அகாவூர்த்தி செய்ய போகிறோம். நான் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணம்பு தீபம்னா 108 பண்ணுவோம், ஒரு கோவிலில் பண்ணால் 1008 பண்ணுவோம். இந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே 108 ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன. மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர், அதே போல் நீங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம், உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய கடைகள், உங்களுடைய தொழில், இதெல்லாம் கூட சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான், அப்போ உங்கள் தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம், உங்கள் கம்பெனி நியமாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம், சந்தோஷத்துக்காக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம், தொழில் நல்லபடியாக நடக்கணும், வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். இப்படி பல பிரார்த்தனைகள் கையிலெடுத்து இந்த மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள். அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே. ராசி பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி நண்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் அதிகப்படியான நன்மை பெறக்கூடிய ராசி, அதிகப்படியான சந்தோஷம் அடையப் போகின்ற ராசி, அதிகப்படியான வாழ்க்கையிலே நிம்மதியை அடையக்கூடிய ஒரு ராசியாக நம்முடைய சிம்ம ராசி நண்பர்கள் இருக்கிறார்கள். ரெண்டு விஷயம் இங்கே நடக்கப்போகுது. ஒன்று, இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 5 பாவத்தில் 9 பாவத்தில் 5-9 இருந்த குரு பகவான் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 பாவத்துக்கு வரப்போகிறார். அந்த 10 பாவம் சுக்கரனுடைய வீடு. அதோடு மட்டுமல்ல, நீங்கள் சிம்ம ராசியானாலும் சிம்ம லக்னமானாலும், சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரிதான், சிம்ம ராசியானாலும் சரிதான், உங்களுக்கு பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா மேஷ வீடு செவ்வாய். அப்போ மேஷ ராசியில் பாதகஸ்தானத்தில் இருந்த குருவை விட தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு மிகவும் நெருக்கமான அல்லது ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபம். அது 10 வீடு தொழில் ஸ்தானமாக அமைகின்றது. தொழில் ஸ்தானமாக அது அமைகின்றது. அந்த இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற பொழுது உங்களுடைய தொழில் அமைப்புகள், வருமானம், இவையெல்லாம் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் சிம்மராசி என்பர்களே. அப்போ இதனால் வரையில் உங்களுக்கு இருந்த தொழில் போட்டிகள் அல்லது தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தொழிலில் இருந்திருக்கக்கூடிய நஷ்டங்கள், நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு சுவாமி. தொழிலில் தொழில் அமைப்புகளில் நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு, நஷ்டங்கள் வந்திருக்கு அப்படின்லாம் நீங்கள் சொல்வீர்களே. ஆனால் அந்த மாதிரியான கெட்ட நேரங்கள்லாம் விலகி, கெட்ட நேரங்கள், கெடுதல்கள், கெட்ட பலன்கள் இவையெல்லாம் உங்களை விட்டு விலகி, தாரித்திரியங்கள் எல்லாம் விலகி, நல்ல முறையில் சௌக்கியமாக, ஸ்ரேயஸாக, சமிருத்தியாக ஒரு நல்ல வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வாரி வழங்குகிறது. ஆனாலுமே கூட கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 பாவத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் குரு பகவானால் நம்முடைய சிம்ம ராசி என்பர்கள் பரிகார ராசி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சிம்ம ராசி என்பது ஒரு பரிகார ராசி, கட்டாயம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே. நான் அதனால தான் படித்து சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த குரு பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் ஒன்று செய்ய போகிறோம், 100,000 ஆகுர்த்திகள் செய்ய போகிறோம், 100,000 மந்திரங்கள் ஜபிக்க போகிறோம். அந்த அளவுக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு வேள்வியை நாம் செய்ய போகிறோம். அப்போ உங்களுக்கு எந்த விதமான காரிய தடைகள் இருந்தாலும், செயல் தடைகள் இருந்தாலும், முன்னேற்ற தடைகள் இருந்தாலும்,
தொழில் தடைகள் இருந்தாலும், உத்தியோக தடைகள் இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும், கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், ஏமாற்றங்கள், வரவேண்டிய பணங்காசுகளில், ஆயுள், ஆரோக்கியம், நோய் நொடிகள், இந்த மாதிரி உங்களுக்கு திருமணங்கள், குழந்தை பாக்கியம், குடும்ப பெண்கள், படிப்பு, கல்வி, பிள்ளைகள் பற்றிய கவலைகள், கணவன் பற்றிய கவலைகள், தொழில் அமைப்புகள், மெயினாக பிஸ்னஸ்ஸு, கடை, அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரார்த்தனை இருந்தாலும், எனக்கு இது நடக்கணும் சாமி, எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரார்த்தனை இருந்தாலும் அந்த பிரார்த்தனையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் மிகவும் முக்கியமானது. அப்போ அந்த குரு பெயர்ச்சியிலே பங்கு பெறுவீர்களேயானால் உங்களுடைய பிரார்த்தனை ஜெயிக்கும். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, எளிமையான வழிபாடு, ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பெருசாக செலவுகள் ஒன்றும் கிடையாது, எளிமையான வழிபாடு. அப்போ தொழில் அமைப்புகள், தொழில் ஸ்தானத்திற்கு குரு பகவான் செல்கின்ற காரணத்தினாலே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, இனிமேதான் தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நான் அவர் அந்த அந்த கம்பெனி மாதிரி நம்ம கம்பெனி வரணும். சி அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு காம்படிஷனாக இருக்குது. சரி அந்த கம்பெனி நமக்கு ரொம்ப காம்படிஷனாக இருக்குது. இல்லைனா என்னுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா டேக்அப் ஆகுது, பட் அந்த சக்ஸஸாக பண்ண முடியல. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் தொழிலில் சொல்கிறீங்க, அது கடை வியாபாரமாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட்டாக செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபார்மாவாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், பேங்கிங்காக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், இன்னும் எத்தனை எத்தனை பிஸ்னஸ். அப்போ உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும், வேர்ல்டு வைட் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும், எந்த தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும், சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் தொழில் நல்ல ஸ்திரமான பிஸ்னஸ் நடக்கும். ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ், ஸ்டாண்டர்ட் இன்கம், ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட், இதெல்லாம் இனிமே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிலையான வருமானம், நிலையான தொழில், நிலையான லாபம், இவை மூன்றும் உங்களுக்கு வேண்டுமா, கட்டாயம் அந்த பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த குரு பகவான் தொழில் அமைப்புகளை வாரி வழங்கப் போகிறார். நல்ல வருமானத்தை, நல்ல யோகங்களை, நல்ல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போகிறார். சனியும் குருவும் இணைந்து, சனியும் குருவும் இணைவாரேயானால் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, நல்ல தனயோகம், சகசிர கோடி தனலாபம், ஆயிரம் கோடி பணலாபம். எனக்கு அவ்வளோலாம் வாணசாமி, எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் இருந்தால் போகும், அவ்வளோலாம் வாணசாமி, எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தால் போகும், அவ்வளோலாம் வாணசாமி, எனக்கு கடன் அடைஞ்சால் போகும், கடைசியில் இங்கே வந்து நிற்பீங்க. அப்போ சகசிர கோடி தனலாபம், பணலாபம், யோகம், இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது எனதருமை சிம்ம ராசி நேயர்களே. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலதோஷங்கள், கிட்ட வரும், கைகூடி வரும், அதிர்ஷ்டம், வாசல் வரலும் வந்துட்டு பெல் அடிச்சுட்டு கதை திறப்பீங்க, அந்த திரும்பி பக்கம் போயிடும். அப்போ அதிர்ஷ்டங்கள் விலகி போவது, யோகங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் விலகி போவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதிர்ஷ்டங்கள் கைகூடும், நல்ல யோகங்கள் கைகூடும். எனதருமை சிம்மராசி அன்பர்கள், ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டு சிம்மராசிக்கு உடல்நிலை ஆரோக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம், உங்கள்கிட்ட ஒரு 5000 கோடி இருக்கலாம், 50 லட்சம் கோடி இருக்கலாம், 50 lakhs சம்திங் க்ரோர்ஸ் நீங்கள் டெபாசிட் வச்சுருக்கலாம், பட் உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம், உங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியம், உங்களுடைய அமைப்பு ரொம்ப முக்கியம்,
அப்போ சிம்ம ராசி என்பவர்களே, உங்கள் ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் ஒன்றும் கவலை வேண்டாம், அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய சித்தங்கள் உண்டு. அப்போது ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வியாதிகள் குறையும். கடுமையான நோய் தாக்கங்கள் இருந்தால் கூட, கடுமையான நோய் நொடிகள் இருந்தால் கூட கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை உண்டு. நோய் நொடிகள் விலகும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும். ஏதோ ஒரு பயம், இனம் புரியாத ஒரு பயம், சம்மதம் இல்லாத ஒரு பயம் மனசில் இருக்கும், அந்த பயம் விலகும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், குறிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அது எந்த வேலையாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக ஜாபில் இருக்கக்கூடியவர்கள், ஜாப் செக்யூர் இருக்கும், வேலை வாய்ப்புகளிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்கா அது விலகும், இடமாற்றங்கள் ஏற்படும், ப்ராஃபிட் அதிகரிக்கும், நல்ல ப்ரமோஷன்ஸ். குரு தான் உங்களுக்கு அந்த பதவி உயர்வை தர வேண்டும். உங்களுக்கு ப்ரமோஷன் வேண்டுமா, குருவை பிடிங்க, குருவை கைப்பிடிங்க, கட்டியமாக பிடிங்க, குருவை ஜெயிப்பீங்க, பதவி உயர்வுகள் கிடைக்கும், குடும்ப பிரச்சனைகள் விலகும். ஆண் பெண், குடும்ப பெண்கள், உற்றார் உறவினர்கள், அல்லது வேலை செய்யறது இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது மறைமுகமான பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், மெயினாக மறைமுகமான செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் விலகும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, அதே போல் திருமண யோகம் நடைபெறும். ஒன்றாம் திருமணம், இரண்டாம் திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். காலதோஷங்கள், கால தாமத தோஷங்கள் விலகும். ரொம்ப டிலே ஆகிட்டே போது சாமி. காலதோஷங்கள் விலகும். ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், நல்ல பதவிகள், நல்ல போஸ்டிங் கிடைக்கும். அப்போ தெய்வ வழிபாடு சிறப்பு, குலதெய்வ வழிபாடு. உங்களுக்கான அதிர்ஷ்ட தேவதை யாருன்னு பார்க்கணும், அதிர்ஷ்ட தெய்வம் யாருன்னு பார்க்கணும். அதிர்ஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு. வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, யோகங்கள் கிடைக்கும். கடன் பிரச்சனை, வட்டி பிரச்சனை, பணப்பிரச்சனை, பணம் கொடுக்கல் வாங்கிற டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பணம் கொடுத்து மாட்டிக்கிறது, வர வேண்டிய பணம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த குரு பெயர்ச்சியாலே குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும். மந்திர மாந்திரீக தோஷங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதே போல் ஜாதக கர்மா, ஊழ்வினை கர்மா, மற்ற கர்ம தோஷங்கள் இருந்தாலும் அவையும் விலகும். அப்போ நம்முடைய சிம்ம ராசி என்பர்கள் பத்தாவது வீட்டிற்கு வரக்கூடிய குருவால் அதிக நன்மை அடையப் போகிறார்கள். இந்த நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வர. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.